ஓ மகா கணபதியே நமக, வணக்கம். கும்பராசி நேயர்களே, இந்த வியாழ பெயர்ச்சி உங்களுக்கு மிக குதூகூலம். இப்படி சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும். ராசிக்கு 11 இடத்துல குரு பகவான் வருவது எவ்வளோ பெரிய சிறப்பு. கடந்த ஒரு வருடம் 10 இடத்துலேருந்து கொண்டு வேலை பார்க்க விடலை, நினச்ச இடத்துக்கு வேலைக்கு போக முடியல, வேலையை விட்டுட்டு வேலை தாட ஆரம்பித்தோம், திரும்ப வேலையே கிடைக்கல, ஆக தண்டச்சோறு சாப்பிட்றோங்கிற மாதிரி சில குடும்பங்களில் சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மூலமாக வசவுதிரு பாடல்கள், இதெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வர வேண்டிய பகுதி. நிச்சயம் இந்த வியாழப்பெயர்ச்சி உங்களுக்கு 11 இடத்துல வந்து உட்காருகிற காரணத்தால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இளமையாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போது தான் உங்களுடைய சொந்த பலத்தை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட காலம். இதுவரையிலும் நீங்கள் என்னுடைய பலமே தெரியாமல் இருந்திருக்கனே அப்படி என்று புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மாறி இப்பொழுது நான் பண்ணம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு மிக மிக சிறப்பாற்றலோடு, உத்வேகத்தோடு, உறுதியான மனப்பாங்கோடு நீங்கள் கிடைச்ச வேலையில் தாறுமாறாக ஒர்க் பண்ணி தகராறு இல்லாத முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முழு பலன் உண்டு. இதன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் ஏராளமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் லாபங்கள் வருகிற போது சொந்த தொழில் பண்ணுறவங்க மட்டும் சோட போயிடவா முடியும்? நீங்கள் என்ன வேலை பார்த்தாருன்னா, என்ன தொழில் பண்ணார்னா, என்ன சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு, நீங்கள் மாட்டு வியாபாரம் பண்ணான்னா, ஆட்டு வியாபாரம் பண்ணான்னு, ராக்கெட் பிஸ்னஸ் பண்ணான்னு, எது செய்தாலும் உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படிப்பட்ட லாபங்கள் தெரியுமா? இந்த லாபங்கள் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் வரக்கூடிய லாபத்தின் மூலமாக சொத்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது 11 இடத்தில் குரு வருகிற காரணத்தால் வசுமதி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல சனி பகவானோட போய் சேருகிற காரணத்தினாலும், வியாழனும் கேதுவும் சேருகிற காரணத்தினாலும், தனித்த அந்தனன் தவித்த வாழ்வழிப்பான் என்று சொல்லுகிற நியதிகளுக்கு மாறுபட்டு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 2 அசுப கிரகங்களோடு சேர்ந்த காரணத்தால் முழுமையாக பலன் செய்ய காத்திருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்கும், அதாவது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து 28/10/2019 ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சக்கப்போடு போடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம், பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம். புதிய தொழில் துவங்க வேண்டும், ஆனாலும் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டே தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா? தாராளமாக நீங்கள் தொழில் பண்ணலாம், மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்க முடியும். வேலை செஞ்சுக்கிட்டே வேலை தொழில் பண்ணுறது போய் இப்போ நீங்கள் தனியாக பண்ணாலும் மிகப்பெரிய லாபத்துக்கு வருவீங்க அப்படிங்கிற உத்தரவாதங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏராளமாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. அது மட்டுமல்ல, அவர் 3 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய பராக்கிரம், இந்த பையனுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு உழைப்பாற்றலும் இவ்வளோ பெரிய விஷயமும் மறைந்திருக்கிறதா என்று உலகமே வியக்கின்ற அளவிற்கு நீங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, 3 இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய இளைய சகோதரம், இளைய சகோதரி, உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் மூலமாக கூட, இளைஞர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. சில பிள்ளைகளுக்கு கண் கோளாறுகள், கண் வியாதிகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது மிக தெளிவடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி, தலபாரம் இப்படியெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பெரிய கோயில்களை தேடி போகிறது, கொஞ்சம் மொட்டை போட்டுக்கிறது, இப்படிப்பட்ட உருவ மாற்றத்திற்கு உட்படுறது, இதெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நிறைய வர காத்திருக்கக்கூடியது. அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய 5 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5 இடத்தை குரு பார்ப்பது என்பது இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள் முற்றுப்பெறப் போகிறது. பிள்ளைங்க சொல்கிறது அம்மா அப்பா கேட்பாங்க, அப்பா அம்மா சொல்கிறது பிள்ளைகளுக்கு புரியும். ஆக மொத்தம் குடும்ப குதூகூலம் என்று சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் மிகச் சூப்பராக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5 இடம் என்பது பிள்ளைகளை மட்டும் சொல்கிற இடம் கிடையாது, தெய்வ அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம். ஆகினால் நீங்கள் கோயில் குளத்துக்கு போனாலும் கூட நல்ல தரிசனங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதேபோல் 5 இடத்தை பொறுத்தளவு பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் நடை, நகை, ஆடை, ஆபரணங்கள், இப்படிப்பட்ட அநேக நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் ராசிக்கு 7 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இதுவரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இப்போ தடபுடலாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதேபோல் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மை, ஒற்றுமை போக்குகள் உருவாக ஆரம்பிக்கும். நஷ்டங்கள் எல்லாம் மறைந்து லாபப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கை தொடர வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சொந்தமான அடித்தளத்தை போட்டுக் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. நிச்சயம் இது பலிக்கும். நல்லபடியாக வாழ போகிறீங்க, நேர்மையை உழங்க சம்பாதிங்க, பயந்து ஒதுங்க தேவையில்லை. எனக்கு தேவையா, என்னால் முடியுமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உறுதியாக உங்களை நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த வியாழகிரகம் உங்களுக்கு துணை நிற்பார். இது பலிக்கும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.